Hi. After eating my Welcome to the Americavil. இன்னும் கட்ட அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இங்கே தான் இந்த மாதிரி இந்த பில்டிங்கில் தான் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. ஹாய் நீ ஹாய் ஹாய் குளிர்தா நோ நோவா ஆமா பிகாஸ் நீ எரும மாடா ஏய் உனக்கு குளிர்லன்னா நீ தான் எரும மாடு நான் இல்லைடா என்ன அநியாயமா இருக்கு இப்பதான் நீ எரும மாடு சொல்லிட்ட எரும மாடு நான் சொல்லவே சொன்னேன் காவடி பால்குடம் அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணலாம் அன்னதானம் இந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க. எல்லாரும் நிறைய பேர் காவடி எடுத்தாங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் பால்குடமே எடுத்தது இல்லை. சரி இந்த வாட்டி நம்ம வந்து சுவாமிக்கு வந்து பால் குடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பால் குடத்தை எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா கீழே அந்த இடத்துல வந்துட்டு மூணு சுற்று சுற்று சொன்னாங்க. மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் மாதிரி நிற்குது, அந்த லைனில் போய் நின்றுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பால் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா பால் அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் ரெண்டு வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று தான் பிளான் போட்டோம், நான் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு அனிஷ் வந்து நானும் எடுக்கிறேன் அப்படின்னா சரி அவனால் ரொம்ப நேரம் தூக்கிட்டு நிற்க முடியாது. சரி கொஞ்ச நேரம் கிறிஷும் கேட்டான், அதனால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் நான் தான் தூக்கிட்டு நின்றங்க. ஒரு நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அணியே ஃபுல்லாக நான் தான் பிடிச்சிட்டு நிற்பேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அணி அழகாக இந்த அளவுக்கு பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து கிறிஷ் வந்து சைடில் நின்றான், நானும் அணி கிறிஷ் மூணு பேரும் மேலே ஏறிட்டோம். ஏறிட்டு அந்த இடத்துல வந்து பால் குடம் கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதே மாதிரி காவடி நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. சதீஷ் அதான் சொன்னார், நான் காவடி எடுக்கட்டுமா அப்படின்னாரு. எங்களுக்கு ஆக்சுவலாக காவடி எடுக்கிற ப்ரொசீஜர் தெரியாது, என்ன மாதிரி இது இருக்கணும் என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு அதாவது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லுங்க, சோ தட் யூஸ் ஆகும். அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அழகா சூப்பரான ஒரு கேலண்டர் கொடுத்தாங்க. அதுவும் தமிழ் கேலண்டருங்க, எங்கிட்ட தமிழ் கேலண்டர் இல்லை. அதுவும் இது வந்து
இந்த ஊர் டைம்க்கு, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் வந்துட்டு நிறைய டைமிங் மாறும். இப்போ பூஜை டைமிங் வந்து 10 மணி அப்படின்னா இங்கே வந்து ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி ராவ காலம் யமகண்டம் எல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி தமிழ் கேலண்டர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு இந்த பால்குடம் எடுத்தவங்க, அதுக்கப்புறம் காவடி எடுத்தாங்க, அப்புறம் அன்னதானம் பண்ணவங்க இவங்க, அதாவது ஸ்பான்சர்ஷிப் மாதிரி அதெல்லாம். ஸோ அவங்களுக்கு பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த கேலண்டர் கொடுத்துட்டாங்க. அது தவிர பால்குடம் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த சொம்பு வச்சு அபிஷேகம் பண்ண பார்த்தீங்களா, அந்த சொம்பை வந்துட்டு நம்ம கையோடய கொடுத்துட்டுட்டாங்க. ஸோ நம்ம வேணால் நம்மளுடைய ஹவுஸ் வார்மிங் பூஜைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அபிஷேகம் முடிஞ்சிச்சுங்க. அபிஷேகம் முடிஞ்சிட்டு அந்த திரையை மூடிட்டு சுவாமி அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அலங்காரம் நடக்கும்போது நாங்கள் அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, நந்தினியை மீட் பண்ணோம். நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க பாப்பாவோட தான் நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். க்யூட்டாக நம்மகிட்ட சமத்தா ஒட்டிட்டா. இவங்களை நம்ம நிறைய நம்ம சேனலில் வந்து இந்த கிறிஸ்மஸ் விளாகில் கூட நம்ம மீட் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த விளாக் போய் பாருங்கள். அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதே தான் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இது HSNC ஒரு இதில் நடக்குது, அதாவது ஹிந்து சொசைட்டி ஆஃப் நார்த் கேரலினா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் நடக்குது. அவங்க இங்கே நடக்குது அப்படின்னும் போது யோசிச்சாங்களாம், ஸ்வேதா அங்கே இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தாங்களாம். கரெக்டாக நம்ம மீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த தர முன்ன டைமில் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம்ல. அப்போ வந்து சூப்பராக பரதநாட்டியம்லாம் நடந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி சொல்லணும்னா நான் ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருக்கோம், வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு தான் வந்தேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைமில் நம்ம நார்த் கேரளினால. ஸோ அப்படி தான் நினச்சேன். வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பால்குடம், காவடி, அதுக்கப்புறம் பரதநாட்டியம் டான்ஸ், இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்புறம் எல்லாருமே அழகழகாக சாரிலாம் கட்டிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க. நான் மட்டும் கொஞ்சம் பக்கி மாதிரி போயிருந்தேன், ஏதோ ஒரு சுடிதார் அப்படின்ற மாதிரி போட்டு போயிருந்தேன். ஸோ அடுத்த வருஷம்லாம் நம்ம சூப்பராக போயிட்டு கொண்டாடணுங்க. நாங்கெல்லாம் சூப்பரா உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா பாத்துட்டு இருந்தோம். கிரிஷ்கும் அனிஷ்கும் வந்துட்டு அங்க ஒருத்தங்க வந்து எங்க கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்லி பேசி, அதாவது நம்ம சேனல பாப்பேன் அப்படின்னு சொல்லி பேசி, அவங்க வந்து அவங்க பையனை வந்து இன்ட்ரோ பண்ணி விட்டாங்களா. ஸோ பசங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. இன்டோர்னால அப்படியே எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கூட்டம் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்க, ஜக ஜகன்னு இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கூட்டமா இருந்து. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தமிழா தான் இருக்கணும், ஏன்னா தமிழ் கடவுள் தானே நம்ம சொல்றோம். ஸோ கண்டிப்பா தமிழ் மக்களா தான் இருக்கணும். ஸோ இவ்வளோ தமிழ் மக்களா இங்க அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. சுவாமியை வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக அலங்காரம் பண்ணிட்டு அழகாக திறந்துட்டாங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து அந்த சங்கல்பம் மாதிரி ஸ்டேஜில் போயிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் கிளம்பி போகிறோம். இதே வந்துட்டு சாயந்தரம் 8:30 வரைக்கும் நடந்தது. டைமிங் வந்து போட்ட டைமிங் கரெக்டாக நடந்ததுங்க. அவ்வளோதான், இதோட நம்ம கிளம்பிடலாங்க. இது முடிஞ்சிச்சு, பூஜை முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
பிரசாதம் தீந்து போச்சு நாங்க கடைசியா வந்ததுனால, லைக் சுவாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்ததுனால. சோ அதனால ஒரு பிரசாதம் தான் கிடைச்சிச்சு, தட்ஸ் ஓகே. குழந்தைங்களை கொடுத்துட்டு இப்ப நம்ம அப்படியே வெளில வீட்டுல வெளியே போகும்போது சாப்பிட்டுட்டு, அதை சதீஷ் தேடிட்டு இருக்காது எங்கன்னா சாப்பிடறதுக்கு இடம் இருக்கான்ட்டு, சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்.